லைன்ல நான் அவரோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவருடைய செய்தி ஆண்டவருடைய தாசி மூலமாக நாம் கேட்க முடியாத ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. சுற்றுமா புதிய புதிய வருடத்திலையும் கூட தமிழ் பிரேயர்ல இல்ல கத்திரங்களை எல்லாருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கதை உதவி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உங்களுடைய எல்லா ஜபங்களுக்காக எல்லாருடைய விண்ணப்பங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு தனி ஜபத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திர நாள்லயும் கூட கத்த அந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் முழுவதும் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம்மளை நடந்து வந்த எல்லா வழிகளும் நம்மை காப்பாற்றி நம்மளை நேசித்து நம்மை போஷித்து நம்மை கரம் பிடித்து நம்ம துணை நின்று வழிநடத்த தேவா தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவெல்லாம் ஒரு சில பாடலை பாடி நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைய என்னை நிரப்பும் ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைய என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் எங்களை நடத்தும் புதிய கிருபைய என்னை நிரப்பும் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம் செய்திக்காய் கடந்து போவோம். கடந்த நவம்பர் மாதத்துல நவம்பர் மாதம் அந்த புதிய வருடத்துக்காய் ஜெபத்துல காத்திருக்கும் போது அன்றுவராய் கருத்து என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை யோகா தேவதாசன புஸ்தகம் 2:21 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பயப்படுறதான சூழ்நிலை தான். அந்த கர்த்தர் முதலாவது சொல்றாரு இந்த பயப்படாதே என்ற வார்த்தை வந்து வருடத்துல எல்லா நாளிலையும் கொடுக்க போகிற வார்த்தை. பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி 365 நாளுக்கும் நம்ம பயப்படாத வார்த்தை மாத்திரமல்ல அழகாய் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை பார்ப்போம். இதோ நான் உலகத்துல முடிய புரியதோ சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல வாக்குத்தம் நமக்கு அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நாட்களில பயப்படாதே பயப்படாதே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு முன்பதாக கூட ஒரு வார்த்தை நான் விரும்புகிறேன். மத்திய லூக்கா எழுதின புஸ்தகம் 1:31 பார்க்கும்போது
மரியாள் கர்ப்பவதியா இருக்கும்போது தூதன் வந்து மரியாளை குறித்து சொல்றாங்க. இங்க கர்ப்பவதியாங்க ஒரு இயேசு ஒரு குமாரனை பெறுவீங்க, அவங்க இயேசு என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லி கடந்த 33 சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்வாரு, பெரியவரா இருப்பாரு. அந்த இயேசு வந்து எப்படி உன் வயிற்றுல பிறப்பாரு, அவர் எப்படி இருப்பாரு, பெரியவரா இருப்பாரு. ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இயேசாய தீர்க்கதரிசி சொன்னாங்க, தீர்க்கதரிசி மூலமா வெளிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் போது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அந்த வசனம் எல்லாம் தெரிந்த வசனம் தான், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய அவர் பிறக்கும் அவர் பிறப்பாரு, அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த வசனம் உலோகால புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பாலகனாய் பிறந்தார் தான். ஆனா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாலகனாய் நம்முடைய உள்ளத்துல அவர் பிறந்தாரு, நம்முடைய குடும்பத்துல அவர் பிறந்தாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்துல உங்களுடைய தேவைகளில, உங்களுடைய எதிர்பார்ப்பின் காரியங்களில, உயிரினங்களில, உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆண்டு இந்த 2020 அவர் பெரியவரா இருக்க போகிறார். என் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவர் பெரியவராயிருந்து அவர் ராஜாதி ராஜாவாய், அவர் ஆளுகை செய்கிறவராயிருந்து ஆட்சி செய்கிறவராய், அரசு ஆளுகிறவராயிருந்து, அந்த வேத வசனம், அவர் அரசு ஆளுகிற கர்த்தர் என்று வேத சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆட்சி செய்கிறவர், அவர் பிறக்கும் இஸ்ரவேலை ஆளும் ஒரு பிரபு என்று சொல்லி வேத நம்ம பார்க்கிறோம். நாட்கள் நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர் உண்மையா, பல தேசத்துல பல விதமான சூழ்நிலைகள் அதெல்லாம் நாம் மறந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாகவே அவர் செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள், சின்ன காரியங்களை செய்ய மாட்டாரு. அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்போம், நாம் மகிழ்ந்து இருப்போம், தேசமே பயப்படாதே. இந்த பயத்திலையும் பயத்தின் சூழ்நிலை நம்ம கேள்விப்படுகிறோம், அதுலயும் கூட நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பெரியவரா இருக்கிற அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டுமா, நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும். மகிழ்ந்திருக்கும் போது அவருடைய சமூகத்துல மகிழ்ந்திருக்கும் போது உண்மையாகவே அருமையான சங்கீதத்தை குறித்து நம்ம வாசித்தோம். இந்த ஆண்டு நமக்கு உண்மையாகவே இந்த ஒவ்வொரு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாக, அவர் புகலிடமாக, உன்னதமான மறைவிடத்தில் சரோளங்களில் தங்குவாண்டு சொல்லி 2 பார்த்தோம். அவள் நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலாம், என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கேன் சொல்வேன். அவர் நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொரு அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டுமா, பயப்படாதபடி நாம் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும், நாம் மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வேதத்தில் அருமையாக சங்கீத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 37 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தில் வேண்டுதல் எனக்கு என்ன செய்வார், அருள் செய்வார். மன மகிழ்ச்சியா ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தான் என்ன செய்வான், சாத்தான் திரும்பி வரும். அந்த சாத்தானுடைய சூழ்நிலை வந்து சூழ்ச்சிகள் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும், அவனால் எல்லாம் செய்வான். பலவீனத்தை கொண்டு வருவான், கள்ளங்கடிப்புகளை கொண்டு வருவான், பயங்களை கொண்டு வருவான், பலகீனங்களை கொண்டு வருவான், உண்மையாக நம்மை அதைரியப்படுத்தி விடுவான், நம்ம சந்தேகத்துக்குள்ளாக்குவான். ஆனால் நம்ம மகிழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கும் போது வேத்து சொல்லப்பட்டு கர்த்தர்கள் மன மகிழ்ச்சியா, நம் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது உன்னிடத்தில் வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்ய அருள் செய்து, கர்த்தர் உனக்கு பெரியவராய், உன்னோடு கூட பெரியவராய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த ஆண்டுல உண்மையா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அது நீங்க கிடைக்க பெறாத அற்புதங்கள் இந்த ஆண்டுக்கு உண்மையான பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஆண்டை குறித்து இந்த நவம்பர் மாதத்துல நான் பிள்ளைகளை குறித்து நான் உபத்திரப்பட்ட நாட்களில நான் தனி ஜபம் செய்யும் போது கர்த்தர் அந்த வார்த்தை எனக்கு தந்தாரு. சென்னை பட்டணத்துல என்னுடைய மகளை நான் பார்க்க போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் தனிமையில அந்த ஜபத்தை எடுக்க கர்த்தர் சொன்னார், நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாகவே நாம் பயந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ரெட்டு தனியாய் கர்த்தர் கொடுக்க போற, உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக உங்கள் மத்தியில கர்த்தர் எழுந்தள்ளி இருக்கிற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையாளர் புத்தகம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடுக்கு உத்தரவு அறியாததும் எட்டாதமான காரியம். அது மாத்திரமல்ல யோபு புத்தகத்துல 23:14 சொல்லப்பட்டு குறித்திருக்கிற, உனக்கென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்து உங்கள் முகங்களை என்ன செய்யப்பட்டோம், அவர் பிரகாசிக்க செய்யட்டும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். வேதத்துல 121:26 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அப்படியே தீர்க்கதரிசன வசனங்களா இதை சொல்லிக்கொண்டே நான் போக, கர்த்தர் கொடுத்த வார்த்தை வேதத்துல 126 சங்கீதத்துல கர்த்தர் சீயோனில் சிறையிருப்பு திருப்பப்படும் போது அவங்க என்ன செய்தாங்க, சொப்பன கான்களை போய் இருந்தாங்க. அவருடைய வாயில நகைப்பினாலும் அவங்க அந்த ஆனந்த சத்தத்தினாலும் என்ன செய்ய நிறைந்திருந்தாங்க, கர்த்தர் இவர்களுக்கு
பெரிய காரியங்களை செய்தார். இது மட்டும் நம்ம என்ன செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி நாட்கள்ல நமக்கு இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி எந்தெந்த காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பலவீனத்துக்காய், பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காய், ஜீவனுக்காய், பெரிய ஆசீர்வாதத்துக்காய், விசா பிராபலத்துக்காய், வேலை காரியங்களுக்காய், குழந்தை பாக்கியத்துக்காய், நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஆண்டு அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா சிறையிருப்பும் கர்த்தர் திருப்பி போகிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், நம்ம துதித்து கொண்டிருப்போம், நம்ம மகிழ்ந்திருப்போம், பயப்படாத இருப்போம். யோவான் புத்தகத்துல 14 அதிகாரம் அடிக்கடி இந்த வார்த்தை நான் சொல்லுவது உண்டு. 14 அதிகாரம் 1 உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உண்மையாகவே நமக்கு விசுவாசம் சொன்னாலும் ஒரு காரியங்கள் வரும்போது புலம்புறோம், அழுகிறோம், ஆனாலும் கூட அந்த கலங்குற வேலை தான் கத்து சொல்றாரு. அந்த ஒரு கடுகள விசுவாசத்துல நம்ம அவருக்குள் ஒரு சில வினாடிகள் துதிகளை எடுக்கும் போது நம்மளுக்கு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை கர்த்தர் செய்கிறார், நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்து அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம சிறையிருப்பு திருப்பம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இந்த ஆண்டு நமக்கு குரோதமா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பும்படி செய்ய போகிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உண்மையாகவே அவர் மரியாள் சொல்றார், இயேசு பிறப்பை குறித்து சொல்லும் போது இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், ஆனாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்துள்ள போகிறார், அவர் எழுந்துள்ள போகிறார். உண்மையாகவே உங்களுக்கு குரோதமான சத்துருக்களோ, சிறையிருப்புகளோ, தடைகளோ, சத்துருடைய அவருடைய அதிகாரங்களோ, அவருடைய எல்லா உபாய தந்திரங்களோ ஒன்று உங்களுக்கு உண்டாக என்ன செய்ய முடியும், எடுக்க முடியாது. ஒருவேளை கடந்த வருடத்துல நீங்கள் ஜெபித்து கிடைக்கக்கூடாம இருக்கலாம், ஆனா இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக இரட்டையான நன்மை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நேற்று அப்படியே சொல்லப்பட்டு மகிழ்ந்து தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பெரிய காரியத்தை குறித்து நான் பார்ப்பேன்னு சொன்னா, யோபேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது 9 அவர் கிறகி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். அதே ரெஃபரன்ஸ் வந்து 5 யோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கத்து செய்ய முடியாத இந்த ஆண்டு நிறைவின் ஆண்டாக, உண்மையாகவே ஆரம்ப மற்றமான அந்த ஆண்டுக்குள்ள கத்துவங்களை ஒவ்வொருக்கும் பெரிய லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகள் நிமித்தம், வாஞ்சை நிமித்தம், எதிர்பார்ப்பு நிமித்தம் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் நிமித்தம், படிப்புகள் நிமித்தம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நிமித்தம், மறுபடியும் சொல்வேன், குடும்பத்துள்ள தேவைகள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், ஏக்கங்களுக்கு பதிலாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு பெரியவர். ஒரு நாள் நம்மை திக்கற்றவளாய் விடுகிற தேவன் அவர் அல்ல. கர்த்தருடைய ஆவியான வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அவர் ஆகும்படியாக, உங்களுடைய வேதத்துல சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக ஆவியானவர் இறங்கி வந்து மனாந்திரத்துல வழியையும், இதோ நாங்கள் ஏசாயா 43 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாங்கள் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும், வனாந்திரத்துல வழியை அவாந்திரம் உள்ள ஆறுகளை நான் உண்டாக்குவேன், அப்போது கோட்டான் குஞ்சுகள் நீ அனுப்பணும். இந்த தினத்தை எனக்கென்று ஏற்படுத்திருக்க துதி என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள். உங்களை இன்னும் கத்த உங்கள் நாம நிமித்தமாய் தேவநாம மையப்படும்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களை கத்து செய்யும்படியாய் அவர் உண்மையாக உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு எழுந்தரில் இருக்கிறார். நீயாவது நாட்களில கலந்து போக வேண்டாம். நம்ம இந்த நாட்கள்லயும் கூட நம்ம என்ன செய்வோம், நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு காணப்படுவோம். இன்னும் நம்ம எழும்புவோம், அவருக்காக எழும்புவோம், அவருக்காக எழும்புவோம். இந்த ஆண்டு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, நன்மையான ஆண்டாக நம்ம என்ன செய்ய போறார், அவர் முடிசூட்ட போகிறார். ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருகுகிற ஒரு ஆண்டாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, எல்லையை விஸ்தாரமாக்கும் ஆண்டாக கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையாக அதை மாற்றி தருவார். வேதத்துல யோபுவேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது. உங்களுக்கு என்று அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் உண்மையாக கரங்களை அதை கொடுப்பார். உங்கள் சொந்த கண்களை நீங்களுக்காக நீங்க பார்க்க போறீங்க. இந்த ப்ரேயர் லைன்ல உண்மையாகவே நீங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஒவ்வொருக்கும் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமிட திரும்பாது. அது நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு வாய்க்கப்படும்படி செய்யும். கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்து அவனுடைய காரியங்கள்ல கர்த்தர் என்ன செய்தார், வாய்க்கப்படினார். அதே போல உங்களோடு கூட இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது, இந்த வார்த்தை கடந்து வருகிறது. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறபடினால்
இந்த செயல இல்ல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஜீவனின் வார்த்தையாக, ஒரு மரித்த அனுபவத்தை மாற்றும் ஒரு வார்த்தையாக, அக்கினியின் வார்த்தையாக, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ஒரு வார்த்தை, இவர்கள் விரும்புகிற செய்யும் ஒரு வார்த்தையாக எங்கள் மத்தியில அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி மரியாள் சொன்னால், வல்லமையுள்ளவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார், எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாசி நாம் ஏற்றுக்கொள்வோம். உண்மையாக கொண்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல, உரிய காரியங்களில, உங்களுடைய பாதுகாப்பு இல்ல, கத்திர உங்களுக்கு நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்யும் காலங்கள் நம்ம வந்து வந்திருக்கிறோம். சங்கீதம் 138 கூட 138 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் யாவையும் செய்து பெரிய காரியங்கள் மாத்திரமல்ல, நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க, அண்ணால் பாருங்க ஒரு பிள்ளையை கேட்டார், அதற்கு பொருத்தனை பண்ணினார், மனக்லேசம் உள்ளவளா இருந்தால் அந்த காரியத்துக்காக. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு, கூட பிள்ளைகளை கொடுத்து அவளை என்ன செய்யற ஆசீர்வதித்தார், அவளுடைய 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 கொம்பு உயர பண்ணும்படி செய்தார், அவருடைய நாவு கத்தரை துதிக்கும்படி செய்தார். அதே போல இந்த புதிய வந்து இந்த ஆரம் இந்த முதல் வாரத்துல இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் கத்தர் உண்மையாகவே அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எல்லா யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்னும் சங்கீதம் 57 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 வசனத்துல, எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் நோக்கி நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி, உங்களுக்காக யாவத்தையும் ஒரு சில விண்ணப்பங்களை நீங்க சொல்லலாம் வெளியில, ஒரு சில விண்ணப்பங்களுக்குள்ள மறைந்திருக்கலாம். உங்களை காண்கிற தேவன், உங்களை கவனிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களுக்குள் மறைந்திருக்கிற விண்ணப்பங்கள், உள்ளான ஆழத்திருக்கிற ஏக்கங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நாட்கள்ல அந்த தாகத்தை கர்த்தர் தீர்க்கும்படியாக, கர்த்தர் உங்களுக்காக தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக, அந்த வேதம் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக, அல்லேலூயா, என் சகல சிறையிருப்பும் திருப்பப்படும். சியோனில் சில கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது நீங்க சொப்பன காரணங்கள் போல இருக்க போறீங்க. ஏற்று சொல்லப்பட்டிருக்கிறது, நினைக்கிறதுக்கும் வேண்டிகோளுக்கும் மேலாக அற்புதங்களை செய்ய போகிறார். உண்மையாகவே நான் எடுத்த பல வார்த்தைகளை எடுக்க வேண்டும் என்று யோசித்தான கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை நீ கொண்டு இந்த வார்த்தை கிரிய செய்யும் என்று சொன்னால், வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து என்ன செய்யட்டும், அற்புதங்களை செய்யும்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஆசீர்வாதத்துக்கு மேலாக அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை நான் தாண்டின உங்களுக்கு உண்மையாகவே அது நமக்கு அற்புத காரங்களை செய்ய போகிறது. அந்த மாதிரி பாடல் கூட உண்டு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ அற்புதங்களை கண்டடைவா என்று சொல்லி என்று வாக்குறைத்தார் தேவன். அந்த நிறைவேற்ற அந்த வார்த்தை நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். அது வார்த்தையின்படியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் மற்றவங்க கண்கள்ல நீங்க வேண்டிக் கொள்ளுகிற உங்க கண்களால கர்த்தர் அதை காணும்படி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வாக்குத்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நான் ஜீவிப்போம், நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நண்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த புதிய கடந்து போன வருஷத்திலையும் என் பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலையும் கூட சொன்ன ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்காக இவங்க துதிக்கிறேன் தகப்பனே. பலவீனம் பட்டிருக்க அந்த மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா கத்த அந்த பிள்ளைகள் தாவே நீ பத்தா தொடுவீராக. இப்படி ஆண்டவரே, இப்படி வல்லமையுள்ள கர சுவாமி, இப்படி அக்கினியின் கர ராஜா, அப்படி சுகமாக்கும் கரம், இந்த தழும்புள்ள கரம் அந்த பிள்ளையை தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ரஜா கத்த தாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, துதிக்கிறவங்க விசா பிராபலத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஊருக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இசப்பா குறைவுள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே, கர்ப்ப தடைப்படுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இதை எடுத்து நடத்துகிற அருமையான பிஜி சகோதரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் கொடுத்த மூன்று மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் வாலிய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிப்பீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், உலக பிரகாரம் படிப்பின் ஞானத்துக்கு வேண்டிய படிப்புக்கு வேண்டிய ஞானங்களையும் கிருபைகளையும் ஞாபகத்தில் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சுவாமி. பிள்ளைகள் தரிசனங்களை காணட்டும் ராஜா. கடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ராஜா நடுவரே கர்த்தா, நானும் கர்த்தாவே கத்தினு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னது போல தகப்பனே ராஜா, கர்த்தனுடைய ஒவ்வொரு வாழ் குடும்பத்தின் வாழை பிள்ளைகளையும் கர்த்தர் அற்புதங்களாக அடையாளங்களாக கர்த்தர் வைப்பீராக, நட்சத்திரங்களாக கை வைக்கும் கர்த்தர் வைக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ராஜாமுக்கு ஸ்தோத்திர அருமையான பிஜிஸுடைய மம்மிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்காய் செபிக்கிறோம் ராஜா. உடன் பிறப்புகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இசப்பாச்சமாக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அவருடைய மருமக்களுக்காய் துதிக்கிறோம் தகப்பனே. பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா, அதை எடுத்து நடத்துகிற கர்த்தா. இன்னும் சுசன் சகோதரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவை எடுத்து செய்து கொண்டிருக்கிற இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதுல கர்த்தா இந்த லைன்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இதுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகள் கர்த்தா கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு செல்வதாக ராஜா. அவருடைய விருப்பங்களை வாஞ்சங்களை கர்த்து நிறைவேற்றுவீராக. மன விருப்பத்தின்படி தந்தொழி மன ஆலோசனை கருத்து நிறைவேற்றுவீராக ராஜா. சத்துக்கள் மத்தியில் தம்முடைய பிள்ளைகளுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒரு முகங்களும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுபடி ராஜா. அவங்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதவர் சொல்லப்படியாக. அலலூர பௌஷமான கர்த்தவருடைய முகங்களை இந்த ஆண்டு பிரகாசிக்க பண்ணும்படி செய்வீராக. கர்த்தன் வெளிச்சம் ரட்சிப்பான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனால் அவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி தகப்பனே ஐயா. நீரே கர்த்தாவே, அடுவரே கர்த்தாவே, அடுவரே வெளிச்சமும் ரட்சிப்பும் ஜீவனின் பலனாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தன் அப்படியாய் கர்த்தாவே நீ வயிற்றுனே ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்தி அடுவரை செபிக்க தேசம் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அடுவரே எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அடுவரே கர்த்தா கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் வருகிற காலங்களை கர்த்தர் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ராஜா. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க கர்த்தா. செய்தி மிகவும் என்கரேஜிங்கான கேட்க முடியாத ஆண்டவர் உதவி செய்தார். ஹாலேலூயா, அதுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹாலேலூயா, நாம் பயப்படவும் தேவையில்லை. ஹாலேலூயா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஹாலேலூயா, எவ்வளவு விதமான கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விதமான துன்பங்கள் கொண்டு வந்தாலும் ஹாலேலூயா, இன்று ராத்திரி வேளையில ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே நீரே என் பரிஜயம், ஹாலேலூயா நீரே என் கோட்டை என்று சொல்லிக் கொண்டு ஹாலேலூயா நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக விடுதலை ஆண்டவர் பெரும்படியாக ஆண்டவர் போதுமானவர். இந்த பிரச்சனைகள் மூலமாக ஹாலேலூயா ஆண்டவரோட நாம மகிமைப்பட வேண்டும், அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்குதானே ஒரே நோக்கம். ஹாலேலூயா, அதனால தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து விசேஷமாக சிஸ்டர் ஜெமியா மகாராஜன் அவங்க குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சேவைதான் ஊழியத்துல ஆண்டவரோட ஆசீர்வாதம் தங்கும்படியாகவும் ஹாலேலூயா, இன்னும் ஆண்டவர்க்கென்றும் ஹாலேலூயா பரலோகத்துக்கென்றும் ஹாலேலூயா அநேக ஆத்மாக்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ராத்திரி வேளையில வேற ஏதாவது ஜப விண்ணப்பங்கள் இருக்கும்? நான் மோனிஷா பேசுறேன் சிஸ்டர்.